டவரு ஃபேனு ஃபஸ்ட்டில் ஓடலைங்க, செகண்டு ஓடுது, மூணாவது ஓடுதுங்க. அதுக்காக அது என்ன பார்த்துன்னு பார்க்கலாங்க. அதே மாதிரி டெஸ்ட்டு ஓவராக பூந்துருச்சு உள்ள, அந்த டெஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மாதத்தில் ஒரு வாட்டி அது கழட்டி, ஒரு ரெண்டு மாதம் ஒருக்கா கழட்டி க்ளீன் பண்ணி கொஞ்சம் கிரீஸ் போட்டு போட்டால் கொஞ்சம் டவர் ஃபேன் நல்லா தாங்குங்க. இது வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் புது ஃபேன் வாங்கி ஓடுங்க, ஒரு நாலு மாதம் கூட ஓடும், அதுக்கப்புறமா ஓடலைன்ட்டு கடையில் கொண்டு போய் கொடுத்து அதுக்கு தனியாக செலவு ஆகுங்க. அந்த செலவு இல்லாமல் நாமளே எப்படி வீட்டில் ரெடி பண்ணிக்கிறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்குறது. பாருங்கள் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது, இது சுருளாக இருக்கும் பண்ணிட்டு பாருங்கள் அடியில் எவ்வளோ டேஸ்ட்டுன்னு. அடியில் ரெண்டு சுருவு இருக்குது, அது ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க. மேலே நாலு சுருவு, கீழே ரெண்டு சுருவுங்க. அது கால் நான் தாங்க ஓப்பன் பண்ண முடியும். பாருங்கள் கழட்டியாச்சு, சுருவெல்லாம் கட்டியாச்சு. பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டு இன்னும் இல்லை. காட்டும்போது பார்த்து கழட்டணுங்க, ஒயரெல்லாம் உள்ளே விட்டுறோம். பாருங்கள் அந்த சுத்துற இது பாருங்கள் எவ்வளோ டெஸ்ட்டு வாடிங்க பாருங்க. அதே மாதிரி இந்த சாப்பிட்டுது அதெல்லாம் முடியெல்லாம் போய் சுற்றி இருக்குதுங்க. டெஸ்ட்டு இப்போ முடியெல்லாம் உள்ளே போனால் அந்த புஸ்ஸு வேலை செய்யாது. அது டெஸ்ட்டு உள்ளே போனாலும் அந்த புஸ்ஸு அரைக்க அரைக்க ஓடி சவுண்டு வரும். இது எடுத்து ரெண்டு மூணு வருஷம் ஆகுதுங்க ஃபேனு. ஆனால் மூணு வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒருக்கா க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ கொஞ்சம் அதிக நாள் விட்பேன் பாருங்கள் எவ்வளோ டெஸ்ட்டுக்கு இன்னும் இல்லை. அதே மாதிரி இந்த ஒயருக்கு ஒரு கீழே இது மாதிரி போட்டிருப்பாங்க, அது வந்து கட் பண்ணாதீங்க. இந்த மேலே இருக்கிற இது கழட்டினா கூட அது வந்துடும் வெளியே. ஒரு நாலு சுருவு தாங்க வரும், அஞ்சு சுருவு வருதுங்க. அஞ்சு சுருவு கழட்டிட்டு நம்ம வந்து அதை அப்படியே கழட்டி விட்டுலாங்க. கழட்டிட்டு திருப்பியும் மாட்டும் போது அப்படியே எடுத்து சொல்லி விட்டால் போதும். அதுக்காக அது வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஃபஸ்ட்டில் வைக்கும்போது ஓடலைங்க, செகண்டு ஓடுது இல்லைங்க. அதுக்காக நம்ம கொண்டு போய் கடையில் கொடுப்போம். ஆனால் இது கழட்டி பார்த்தா நம்மளுக்கே தெரியுங்க இந்த ஒயர் வந்து விட்டுருக்குதுன்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு அது பாருங்கள் அந்த ஒயர் வந்து அப்படி கழட்டி விடணும் கிளிப்புலேருந்து. பாருங்க அந்த ஒயர் மூட்டை அப்படியே கழட்டி விட்டு சுவிட்சு மேலே இருக்கிறது வந்து ரெண்டு பின்னு, கீழே இருக்கிறது நாலு பின்னு ஒயிருங்க. அது பார்த்து கழட்டுங்க, அதே மாதிரி மாட்டிடுங்க. நம்ம அப்படியே கழட்டியே டெஸ்ட்டு மட்டும் அடிச்சு விட்டு போட்டாலாம் ஒழுங்கு வராதுங்க. இந்த சுவிட்சு எல்லாமே கழட்டிட்டு சுத்தமாக சோப் தண்ணியில் ஓவர் வச்சு கழுவி விட்டு போனோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க நீட்டாக. ஏன்னா எப்படி நீங்கள் துடைச்சாலும் அந்த டெஸ்ட்டு வந்து போகாதுங்க.
வெயிட் பண்ணி ஓகே. உயிர் எரிஞ்சிருச்சு, அந்த உயிர், அந்த டெஸ்ட் எல்லாமே ஓவராக வந்து இது பண்ணுறதுக்காக தாங்க அந்த உயிரெல்லாம் சூடாகுது. டெஸ்ட் எல்லாம் வந்து ஃப்ரீயாக சுத்தினுச்சுங்க, அந்த இது உயிர் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அந்த உயிர் அப்புறம் கடிச்சா நம்ம பண்ண முடியும், அதுதான் ஃபஸ்ட்டு வருதுங்க. பாருங்கள் எப்படி துருப்பிடிச்சி இதாகிருக்கு பாருங்கள், தண்ணியே படாதுங்க, ஆனால் தண்ணி படாததுலேயே இப்படி துருப்பிடிச்சிருக்குங்க. அந்தோட மோட்டர் கழட்டுறேங்க. யார் வந்து மாற்றி மாற்றி கொடுக்குறது அவர் தான் இது கட்டியாச்சு. பாருங்க டெஸ்ட் பாருங்கள் எவ்வளோ இருக்கு. இப்போ வந்து மேலே ரெண்டு சுடு இருக்குங்க, அதை கழட்டிட்டு ஒரு டைம் கழட்டி கிரீஸ் தாங்க போட்டோம், ரெண்டாவது அது வந்து இப்போ கழட்டுறேன். ஒன் டைம் போட்டு கிரீஸ் பண்ணி மேலே போயிருக்கு. அந்த சுருவெல்லாம் குறைக்க ஒரு இடமா வச்சுக்கிங்க, ஒரு சுருவு மிஸ் ஆகினாலும் திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு. சுருவெல்லாம் எடுத்து ஒரு இடமா வச்சுக்கிங்க, ஒரு டப்பா இருந்தால் கூட போட்டு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு இடமா வைங்க. எங்கே ஆல்ரெடி ரெண்டு சுடு மிஸ் ஆயிடுச்சுங்க. அதை அப்படியே எடுத்துட்டுங்க, கீழே இருக்கிறது கூட எடுத்தால் வராதுங்க, கீழே ஒரு இது மாதிரி அழுகி மாதிரி இருக்கும், அது போட்டு கழட்டணும். அடியில் டெஸ்ட்டு பாருங்கள், அந்த புசு பாருங்கள், அந்த புசு தாங்க மெயினு, அந்த புசு தேமான ஆகுனா தாங்க கடை கடன்னு ஓடுறது. அது டெஸ்ட்டு பண்ணிஞ்சால் தான் அந்த புசு வேஸ்ட்டாக போயிருங்க, அது தூக்கினாலாம் வராதுன்னு பாருங்க, தூக்கினா வராது. கீழே இருக்கிற அள்ளிங்கி போட்டு கழட்டணும், கீழே முடி பாருங்கள் எவ்வளோ முடி சுற்றி இருக்குங்க மோட்டரில், அதாங்க அள்ளிங்கி அங்கே பாருங்கள் உள்ள. பார்த்தீங்களா, அது கழட்டணும். இந்த அள்ளிங்கி தாங்க கரெக்டாக இருக்கும், சின்ன சைஸு. கொஞ்சம் ஒன்று ஒன்று டைட்டாக இருக்குங்க, ஒன்று ஒன்று நூசாக இருக்கும், அது பார்த்து கழட்டணும். கொஞ்சம் பெரிய நூஸ் பண்ணி விடுங்க, அதுதான் கொஞ்சம் எடுக்க முடியும். அதே மாதிரி துருப்பிடிச்சிருக்கோம் அந்த இடம், அது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும்.
பாருங்கள், டெஸ்ட்டு பாருங்கள், எவ்வளோ டெஸ்ட் அடைஞ்சிருக்கீங்க. அவ்வளோதாங்க, கழட்டியாச்சு. இப்போ வந்து மோட்டர் போடுறவங்க அந்த முடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ முடியுதுன்னு. அது மாதிரி முடி இருந்தால் தாங்க புஷ்ஷில் போய் அரைக்க வேஸ்ட் ஆகுது. அந்த மண் எல்லாம் போய் இந்த மோட்டரில் அரைக்க அந்த புஷ். இது வந்து பேரிங் கிடையாதுங்க, ஒரு புஷ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சீலிங் ஃபேன், டேபிள் ஃபேனுக்கு எல்லாத்துக்குமே வந்து புஷ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த புஷ் போனால் தான் வந்து ஃபேன் போனால் ஓடாது, அப்படி டக் டக்குன்னு நிற்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மோட்டர் காயில் போயிடுச்சுன்ட்டு கடையில் கொடுப்பாங்க. நம்ம இது மாதிரி டெஸ்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி போட்டால் அது எந்த செலவுமா வைக்காதுங்க, அருமையாக ஓடும். இன்னும் நிறைய பேர் டவர் பேனு பால்ட்டு பால்ட்டுங்கிறாங்க. டவர் பேன் என்னையே வந்து டவர் பேன் வாங்காதீங்க, நல்லா இல்லை ரிப்பேர் ஆகிடுது அப்படின்னாங்க. நான் வந்து நான் பார்க்கலாமேன்னு சொல்லி வாங்கினேங்க. ஆனால் 3 வருஷம் ஆகிடுச்சு, எந்த செலவுமா வைக்கலை, நல்லா தான் ஓடுது. ஆனால் 3 வருஷத்தில் 1-2 மாதம் இருக்கா கழட்டி இது மாதிரி கிளீன் பண்ணி நானே செட் பண்ணிடுவேன். ஆனால் கடைக்கு கொண்டு போய் கொடுக்க மாட்டேங்க. கடையை கொடுத்தா 500 ரூபா கொடு, 1000 ரூபா கொடுமாங்க சார்ஜ் ஆகும். நம்மளுக்கே வேலை தெரியும் போது எதுக்குங்க நம்ம கடையில் கொடுக்கணும். அது மாதிரி நீங்களே செய்யுங்க. அப்படிதான், இது மோட்டர் தனியாக வந்துடும். கழட்டியாச்சுங்க. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட் இருக்குதுங்க. இவ்வளோ டேஸ்ட்டோடு கொண்டு போய் வச்சுருந்தேன் அப்படிங்க. பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாம் கழட்டியாச்சு, இதை கொண்டு போய் போட்டு சுத்தமாக சோப் தண்ணியை போட்டு கிளீன் பண்ணிட்டு 2 நான் வந்து அடுத்த வீடியோ போடுறேன். இது வந்து வீடியோ அதிக நினைத்து ஆயிடுச்சுங்க. இது போட்டுற வீடியோ வந்து 2 சொல்லி போடுறேன், அது பாருங்கள் எப்படி போட்டுறோம்ட்டு. இந்த டெஸ்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நான் ரெடி பண்ணி போடுறேங்க. 2 போய் பாருங்கள். இந்த இதோட வீடியோவை போட்டுற வீடியோ நாங்கள் போட்டுடுறோம்.